கார்த்திகேயன்கள் நவம்பர் 27 நாள் மாவீரர் தினம். எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழர் இன வரலாற்றில் இது ஒரு மகத்தான நாள். தமிழர்கள் போற்றி தொழ வேண்டிய, இதயத்தில் வைத்து போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு புனிதமான நாள். இந்த நாள் இன்று மதுரை மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தாயக விடுதலை போராட்டத்தின் புரட்சிகர போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக மாவீரராக விழுந்த மறவன் நம்முடைய அண்ணன் சங்கர் அவர்கள். அவர் வீத விரையாக விழுந்த நிலம் இந்த மதுரை மண் என்பதை வரலாறு மறக்காது, மறைக்க. ஒட்டும் மழையிலும் இன உணர்வோடும் மான உணர்வோடும் நம் மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற உங்களை நினைத்து உண்மையிலேயே உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆனால் உங்கள் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற நான் நாற்காலியை தூக்கி மழை துளிகளை மறைத்துக் கொண்டிருக்கவில்லை. குண்டு மலைகளுக்கு அஞ்சாது களத்திலே நின்று தாயக விடுதலைக்கு போராடிய மான மறவர்களின் வழிவந்த தமிழ் மக்கள், குளிர்மலைக்கு அஞ்சுவதென்பது கோழைத்தனமானது, வேடிக்கையான. உங்கள் நாற்காலிகளை கீழே இறக்குங்கள், நனையுங்கள். நீங்கள் முளைத்து போவதற்கு விதைகள் அல்ல, இறக்குங்கள், நனையுங்கள். அதில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாவீரர்களை நினையுங்கள். என் பேரன்பிற்கினிய மக்களே, என்னோடு உடன் பிறந்தவர்களே, என் தம்பி தங்கைகளே, என் அன்பு பெற்றோர்களே, நான் என் இன வரலாற்றில் 2 நாட்களை மிகவும் மதிப்பிற்குரியதாக, மிகவும் போற்றத்தக்கதாக நான் கருதுவேன். இதில் ஒன்று, நவம்பர் 26 என்னுயிர் அண்ணன் எங்கள் அன்பு தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் பிறந்த தினம். மற்றொன்று, என் இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்களின் நாளான இந்த மாவீரர் நாள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை நேசித்து, உங்களிடம் எப்படிப்பட்ட பொறுப்பும் கடமையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்திருக்காதவே உங்கள் மூத்தவன், உங்கள் முன்னவன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வருவதற்கு முன்பு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் பேரியக்கத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பு இந்த நிலத்தில் தலைவர் பிறந்த நாளோ மாவீர தினமோ கொண்டாடப்பட்டது இல்லை. நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதலை செய்து கொண்டு வருகிறோம். நம் அன்பு தலைவனை எந்த தேசங்கள் எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அச்சப்படுத்தி நம்மை அடக்கி ஒடுக்க நினைத்ததோ அதே தலைவனை நம் இதய சுவற்றில் எழுதி வைத்து அவன் பயங்கரவாதி அல்ல, அவன் தீவிரவாதி அல்ல, எம் இனத்தின் பெருமை மிக்க அடையாளம், எமது இனத்தின் முகவரி, எமது இனத்தின் முகம், எமது தலைவன் என்று உலகத்திற்கு உரக்க சொல்லி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, எந்த பாராளுமன்றத்தில் நென்சென் மண்டேலா பயங்கரவாதி என்று தீர்மானம் நிறைவேற்றி அவனை சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்றத்தின் வாசலில் நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைத்தார்கள். இது வரலாற்று பெருமாற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை தமிழ் தேசிய பிள்ளைகள், குறிப்பாக பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் என்பதை இந்த மாவீரர் நாளில் உறக்க சொல்ல நாங்கள் கடமைப்பட்டது. வீரம் என்பது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அலெக்சாண்டர், செங்கிஸ்கான், நெப்போலியன் செய்ததெல்லாம் வீரம் அல்ல. படை திரட்டி 100,000 மக்களை கொன்றதல்ல வீரம். ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல வீரம். பிறகு எது வீரம்? ஒருவன் தன் உயிரை கொடுத்து இன்னவிரு உயிரை காப்பானையானால் அதுதான் உண்மையிலே வீரம்.
நாம் தமிழர் தேசிய இனத்தின் மக்கள், தமிழ் தேசிய இன பெருங்கூட்டம். நம்முடைய மெய்யியல் கோட்பாடு, நம்முடைய வழிபாட்டு மரபு என்பது முன்னவர்களை போற்றுவது, மூத்தோர்களை தெய்வமாக வழிபடுவது. ஐயனாரிலிருந்து, கருப்பனை சாமியிலிருந்து, துளவே மாடலிலிருந்து, காலியிலிருந்து எல்லோரும் நம் மூதாதைகள். என்னுடைய மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள் புல்லங்குடி காளியின் வரலாறு என்ன என்று என்னிடத்தில் கேட்டார். அன்பிற்குரிய பிள்ளைகளே, பலமுறை நான் இதை பதிவு செய்தேன். நம்முடைய வீர பெரும்பாட்டி, நம் அப்பத்தா வேலு நாச்சியாரை வெள்ளைக்காரர்கள் திரத்தி கொண்டு ஓடுகிறார். காட்டுக்குள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாள் உடையாள் என்கிற ஒரு மகள். வேலு நாச்சியார் இப்பக்கம் போனாளா? ஆம் போனாள். அவள் எப்பக்கம் போனால் சொல். நமது பாட்டியை காட்டி கொடுக்க மறுத்தால் உடைய குதிரை மேல் வாளோடு நின்ற வெள்ளையன் இடுப்புக்கு கீழே வெட்டி இரண்டு துண்டாக வெட்டி வீழ்கின். அவள் வெட்டு உடையால் காளியானாள். இது வரலாறு, இது திராவிட புழுக அல்ல, இது வரலாறு. இவர்கள் அவளை கொண்டாட மாட்டார்கள். நாம் கொண்டாடுவதுதான் நம் பிறவி கடன். அந்த வெட்டுடையால் காளி நம் குல தெய்வமானார். ஐயனார் யார்? ஐயனர் ஒரு ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பிற கிராமத்து மக்கள், பிற கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து களவாடி விடக்கூடாது, ஆடு மாடுகளை திருடி விடக்கூடாது, பொண்ணு பிள்ளைகளை கொலை செய்து பாலியல் வன்புணர்வு செய்து நகைகளை திருடி விடக்கூடாது என்பதற்காக ஊர் எல்லையிலே அருவால் வேல்கம்பு விளக்கோட காவல் காத்து நின்றவன் ஐயனர். அந்நியர்கள் உட்புகுந்து ஊருக்குள் நுழையும் போது தடுத்து காத்து சண்டையிட்டு செத்தமரவன் ஐயனர். அவன் ஊர் எல்லையிலேயே காவல் தெய்வமாக இன்று வைத்து போற்றப்படுகிறார். இது தமிழர் மாண்பு, தமிழர் மரபு, தமிழர் வழிபாட்டு மெய்யில் கோட்பாடுதான். நம் குலதெய்வங்கள் உருவான வரலாறு. அந்த வரிசையிலே ஊரை காப்பாற்ற செத்தையனர் உன் பாட்டி வேலு நாச்சியாரை காப்பாற்ற உடைய. அப்படி உன் இனத்தை காப்பாற்ற செத்தவர்கள் நம் மாவீர தெய்வங்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இது மாவீரர் நாள் அல்ல, இது நம் குலதெய்வ வழிபாடு. என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள், உங்கள் இதய சுவற்றில் இது எழுதி வைக்க வேண்டும். ஒரு நாள் உங்கள் மூத்தவன் என்னிடத்தில் அதிகாரம் வந்தால் அரசின் பெருவிழாவாக இது நிகழ்த்தப்படும். தலைவர் படத்தின் சுவரொட்டியை கிழித்தார்கள், அண்ணா பதாகை வைக்க தடுத்தார்கள், கொடி கட்ட தடுத்தார்கள் என்ற இந்த நிலையெல்லாம் ஒழிக்கப்படும். தமிழர் தேசிய திருவிழாவாக இந்த மாவீரர் நாள் போற்றப்படும், கொண்டாடப்படும். உண்மையிலேயே இந்த மண்ணையும், இந்த மக்களையும், இந்த மொழியையும், இந்த இனத்தையும் நேசித்து நம் மாவீரர்கள் செய்தது சத்தியமானால் இது ஒரு நாள் நடந்தே தீரும். நான் இல்லை, எனக்கு பின் வருகிற என் பிள்ளைகள் நடக்காடுவார்கள். முடிந்தால் நான் நடர்வேன், இல்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடர்வேன். யார் மாவீரர்கள்? பன்ன பழகடா பச்சை படுகொலை, பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று புரட்சி பாவலன் பாடிய அந்த வீர வரைகளுக்கு, எழுச்சி மிக்க புரட்சி மிக்க வரிகளுக்கேற்ப இன்னுயிரை ஈந்த மரவர்கள். நன்பிற்குரிய பிள்ளைகளே, அடிமை என்கிற சொல்லிற்கு எதிர் சொல் விடுதலை. அந்த விடுதலை என்கிற சொற்களுக்காக விலையாக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் தான் நமது மாவீரர். நம்முடைய அப்பா உன் தியாகம் அவர்கள் ஈகை சுடரை ஏற்றினார், தமிழீழ தேசிய கொடியை ஏற்றினார். என்னட இளையோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில், நம்முடைய அப்பா உன் தியாகம் அவர்கள் தான் ஈழத் தாயகத்தில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் பொறுப்பாளர். நான் எப்படி அப்பா என்று அழைக்கிறேனோ அப்படி நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனும் அப்பாவை அப்பா என்றுதான். இந்த அரிய வாய்ப்பு ஈகை சுடர் ஏற்றும் போது தலைவரின் பக்கத்திலே நின்ற நமது அப்பா இன்று நம்மோடு நின்று இந்த ஈகை சுடரை ஏற்றுகிற அரிய வாய்ப்பை வரலாறு நமக்கு வாய்ப்பிருப்பது தந்திருப்பது என்பது பெரும் பேர். என்னுடைய என் தலைவன் நாட்டிற்கு சென்ற போது ஒரு பட்டி, நான் யார் யாரை சந்திக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் வகுப்பு நட வேண்டும், எந்தெந்த பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும், யார் யார் வீட்டிலே உணவருந்த வேண்டும், இதையெல்லாம் முதலிலே தயாரிக்கப்பட்டுவிட்டால் முதன் முதலாக நான் ஈழத் தாயகத்தில் கால் வைத்த பிறகு முதன் முதலாக நான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டது என்னுடைய அப்பாவும் தியாகம் அவர்கள் வீட்டுக்கு தான். அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தார். போது அப்பா அதிகம் பேசல, அம்மா தான் பேசினாங்க. தரையில உட்கார்ந்து என்னை அழைத்து கொண்டு சென்ற தம்பிகள் எல்லாம் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் பழகி எனக்கு அம்மா சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் மாவீராக கொடுத்தாய், இதில் கடைசி மகன் இங்கனதான் படுகிறந்தார். நான் என் தலைவருக்கிட்ட போறேன், தலைவருக்காக போறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் தம்பி. உடனே சேர்ந்து 6 மாசத்தில் வீரராவை தழுவி மாவீரர் ஆகிவிட்டார். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த தாயும் தந்தையும் பிள்ளைகளை சாக கொடுப்பது விரும்ப மாட்டார்கள். பிள்ளைகளை விரும்பி நின்றவர்கள் தமிழ் தேசியத்தின் தாய்மார்கள் தான், அதில் ஈழ தாய்மார்கள் தான். எமது தலைவர் சொல்லுகிறார், நம்முடைய தலைவர் சொல்லுகிறார், மாவீரர்களையும் தாண்டி அவர்களை மண்ணுக்காக சாக கொடுத்த பெற்றோர்களை நான் பெரிதும் போற்றுவேன் என்று சொல்றார். நீங்களே வரலாற்றின் பெரும் மக்களை நிறைக்க காத்திருக்கவர், நிறைக்க தகுதி கொள்ளவர்கள். நீங்கள் போற்றத்தக்கவர்கள், வழிபடத்தக்கவர்கள். உங்கள் பிள்ளைகள் சாகவில்லை, சரித்திரமாகி இருக்கிறார்கள் என்று. அப்படி சரித்திரமானவர்கள் தான் நமது மாவீரர். என்னோடு பயணிக்கிற, என்னை நோக்கி வடி ஓடி வருகிற பிள்ளைகள்
அதிகாரிகளுக்கு. இது வியப்புதான். இதுவரை இந்த அரசியலை நீங்கள் பார்த்திருக்கவில்லைதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் போல உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் தலைவன் வாய்க்கப்பெறவில்லை என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு வரும். அவன் மனிதன் அல்ல, அவன் புனிதன். இந்த பூமி பந்தில் இன்னொரு மகன் அவனை போல பிறகு வாய்ப்பு கிடையாது. அவன் ஆக சிறந்தவன். திருமண விழாவில் குதிரை மீது மாப்பிள்ளை இருக்கிறது. எல்லோரும் கூடி கூடி நின்று படம் எடுக்கிறார். கூடி கூடி நின்று பார்க்கிறார். இந்த குதிரை நினைக்கிறது, தன்னைத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள், தன்னைத்தான் எல்லோரும் படம் எடுக்கிறார்கள். திருமணம் முடிந்து குதிரைக்காரன் தெருவில் நின்று தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறான். குதிரை நிற்கிற தெருவில் போற எவனும் குதிரையை ஏறிடுப்பார்கள். குதிரை நினைத்ததே தன்னைத்தான் எல்லோரும் பார்த்தார்கள் என்று. குதிரை மேல் இருந்த மாப்பிள்ளை தான் எல்லோரும் பார்த்தார். சீமானுக்காக இவ்வளவு பேர் கூடவில்லை. சீமானின் பிள்ளைகள் தம்பிகள் தங்கைகள் பேசுவதற்காக உள்ளவர் கூடவில்லை. சீமான் ஏற்றுக்கொண்டிருக்கிற உபத தலைவன், உயர்ந்த தலைவன் பிரபாகரன் என்ற பெருமரவனுக்காக இந்த மக்கள் கூறுகிறார். அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த அறிவு எங்கள் எல்லோருக்கும். நீ எந்த மனிதனை, எந்த ஒரு மகனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லி அடக ஒடுக நினைக்கிறாயோ, அந்த மகனை அந்த தலைவனை வைத்து தமிழ் தேசிய நமக்கள் நாங்கள் எழுச்சியுறோம். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு சோறு கிழிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களை எல்லாம் நான் குறி வைத்திருக்கிறேன். ஒரு நாள் கால் போட்டு ஒரு ஏடு போட்டு நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன், என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போயிருக்க, இல்லையென்றால் உங்களை கொன்று அந்த கொலைபலியை நான் ஏற வேண்டி வரும். இறந்து போயிருக்க அன்பான வேறு செத்து போயிரு. காதி சடைக்கு உள்ளும் தமிழன் ரதம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் உணர்வு கூட இருக்கும். செய்யுங்க, நாங்க பாக்குறோம். சிலர் இருப்பான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இடையூறு செய்வான். கொஞ்சனா கொஞ்சனா எங்க அப்பா என்னிடத்தில் சொல்லுவார், கடலையே தாண்டிட்டோம் மகனே, கரைதான் என்று. கடலையே தாண்டிட்டோம், கரைதான் நாம் வெல்லுவோம். பிறகு நாம் யார் என்பதை உலகில் உறவை சொல்லும். உங்களை பெற்ற தாய் உங்களை சுமப்பது 10 மாதம்தான். ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை சுமப்பது பூமி தாய். அன்னையின் மடியில் இருந்து முதலடியை நீங்கள் எடுத்து வைத்தது இந்த பூமி தாயின் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதைத்தோ அல்லது எரிந்தோ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே. எனவே அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளரை இழப்பீர்கள். வளரை இழந்தீர்கள் என்றால் நிலத்தை இழப்பீர்கள். நிலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசித்து நில்லுங்கள் என்று ஈழது பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடிய பாக்களுக்கேற்ப தாய் நிலத்தை நேசித்து அதன் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை இந்த மறவர்கள் தான் நமது மாவீரர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளது. புறப்பொருள் வெண்பா மாலை பாடுகிறது, கொடையில் சிறந்த கொடை எது? கொடையில் சிறந்த கொடை ஒருவன் கேட்ட போது கொடுப்பது கொடைதான், ஆனால் சிறந்த கொடையல்ல. ஏன் கேட்கும் போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறார். எனக்கு பதிக்குது, சாப்பிட பணம் கொடுங்கள் என்று கேட்கிற போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். எனவே அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமலே ஒருவன் கேட்காமலே கொடுக்கிற கொடை சிறந்த கொடைதான், ஆனால் அதுவும் ஆக சிறந்த கொடை அல்ல. பிறகு எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடைதான் ஆக சிறந்த கொடை. அதனால் கடையலு வள்ளல்களில் ஆக சிறந்த கொடை வள்ளல்கள் பாரியும் வேகனும் தான். கேட்காத முல்லை கொடிக்கு தேரை நிறுத்திய பாரியும், கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையை கொடுத்த வேகனும் தான் ஆக சிறந்த கொடை வள்ளல்கள் என்று எழுதியிருக்கு. நம் முன்னவர்களின் பெருமனால் பிறருக்கு தேரை நிறுத்துவதும் போர்வையை கொடுப்பதும் அல்ல கொடை, அதை தாண்டிய கொடை தன் உடன் பிறந்தவர்கள் தன் இன சொந்தங்கள் வாழ்வதற்காக தன் உயிரை கொடுத்தவனே ஆக சிறந்த கொடை வள்ளல் என்பதை உலகத்தமிழ் பேரின மக்கள் புரிந்து கொள்ளவே. வள்ளல்கள் வரிசையில் இவர்கள் இடம்பெற மாட்டார்கள். இவர்கள் அவர்களை விட ஆக இருந்தவர். உங்களுக்கு என் கண்முன் நிகழ்ந்த நிகழ்வை நான் சொல்ல கடமை. தலைவர் என்னை அன்பு சோலை என்கிற இடத்துக்கு அனுப்புவது. நான் முதலில் சொன்னது போல என்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இதுதான், இது இன்னைக்கு இது செய்யணும், காலையில இது, மதியம் இது, சாயந்தரம் இது, இரவு. அன்பு சோலைக்கு, அன்பு சோலை என்பது எல்லா பிள்ளைகளையும் வீரச்சாவை தழுவ விடு, மாவீரர்களாக்கிவிட இருக்கிற பெற்றோர்கள் வாழ்கிற இடம். 100 ஏக்கரில் நிலப்பரப்பில் அந்த அன்பு சோலையை நம் தலைவன் உருவாக்கி நான் வருகிறேன் என்கிற தகவல் எல்லா பெற்றோருக்கும் கொடுக்கப்படும். உங்களால நம்ப முடியுதோ இல்லையோ, நிலம் முழுமைக்கும் வாழ்கிற எல்லோரும் தமிழ் செல்வன், தமிழ் செல்வன், தமிழ் செல்வன் என்ற பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு அன்பு கொண்டு அந்த மக்களை நேசித்திருக்கான் நம்ம அண்ணன் தமிழ். நான் அவர் இறந்த 90வது நாளில் அந்த நிலத்தில் இப்ப அங்க போன பிறகு என் தம்பி சேரலாதன், எங்க அண்ணா தமிழேந்தர், ரஞ்சிதப்பா தமிழேந்தி, அவர் தான் தமிழ் துறை பொறுப்பாளர், நீதித்துறை பொறுப்பாளர், எங்களை கூட்டிட்டு போயிட்டு என்னை உள்ள வெளியே நின்றுவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழைய நிகழ்வு. எனக்கு இப்ப அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் நடுவாலை என்னை உட்கார வச்சு அப்படி என்னை முறம் கொஞ்சுவது, என்னை தலையை கொதி விடுவது, என்னை பேசுவது, எல்லாம் ஒரு அப்பா எனக்கு
90 வயசாகிடுது மகனே. நான் பார்த்தேன் உலக வரலாற்றுல என் தலைவன் போல இப்படி ஒரு தலைவன் உலகத்துல எவருக்கும் கிடைக்கவில்லை. அவர் 90 வயது தலைவர். அத்தலைவர் சின்ன அவர் மகன் வயது. அவரை தலைவன் என்று அந்த பாப்பே அவருடைய மனைவி போல் சொல்லுகிறார், ரெண்டு பிள்ளைகள் எங்களுக்கு, ரெண்டு பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக நான் ஆக கொடுத்தேன். ஒரே ஒரு வருத்தம் தாண்டா மகனே, இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இல்லையே என் தலைவனுக்காக கொடுக்க என்று சொன்னார். எப்படி அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மகன் தனியாக இவ்வளவு இந்த சூழலில் உட்கார்ந்து இருக்கிற என் மனநிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாரு, நான் என்னவாக இருந்திருப்பேன். அப்ப அந்த அம்மா சொல்றா, மௌனம், அடர்ந்த மௌனம். அப்ப அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் பேச ஆரம்பிக்கிறா. அவ அழுகிறா, எனக்கு அழுக வருது, நான் அழுது சொல்றா, நாங்க எல்லாரும் செத்துறாலும் பரவாயில்லடாம, அங்க எல்லாரும் செத்துறாலும் பரவாயில்ல, என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாத்தி வச்சிருங்க. சொல்றது சத்திய வார்த்தை அப்படியே பேசுறேன் பாருங்க, காப்பாத்தி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நடுவத பனைமரமும் தேக்கு மரமும் காலடிப்பட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புலியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடும் என்று சொல்ற. எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கிட்டான் பாரு, எப்படிப்பட்ட தாய்மார். இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துவோ, கொஞ்சம் வருடம் இருக்கும் வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரதலைகளை பார்க்கும் போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம், இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புதுதெம்பு வரும், போராடிதான் ஆக வேண்டும். அவன் சொன்னான், நாம் வரலாறு பேசுகிறோம், மொழி பெருமை பேசுகிறோம், உலகத்தில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் தாய்மொழியின் மொழியில், தாய் உங்கள் மொழியின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பேசுகிறோம். எம்மின வரலாறு உலகத்தின் மிகவும் பெருமை மிக்கது, பேசுகிறோம். ஒரு பண்பட்ட இனம், நாகரிகத்து முன் தோன்றிய நாகரிகம் பட்ட இனம் வீதிக்கு வராது, போர்க்குணமற்று போகும். எதுக்குப்பா பிரச்சனை, நல்லா படிச்சவன் வீதிக்கு வர மாட்டான், பண்பட்ட அதெல்லாம் நாகரிகம், அப்படிதான் இந்த தமிழ் சமூகம் செத்து போச்சு. நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கோம், எம்மினத்தின் பெருமையை தூர இருந்து பாக்குறான். ஒருத்தன் தரையில சோர்வடுத்து பிடித்த நடிகனின் படம் ஓடணும், ஓடலா செத்து போவான், செத்து இருக்கான். ஜெயலலிதா செத்ததுக்கு செத்து இருக்கிறான், ஜெயலலிதா செத்து போவாரோ என்று செத்து இருக்கிறான், கருணாநிதி செத்து போவாரோ என்று செத்து இருக்கிறான், கருணாநிதி செத்ததுக்கு செத்து இருக்கிறான், எம்ஜிஆர் செத்து போவாரோ என்று செத்து இருக்கிறான், எம்ஜிஆர் செத்ததுக்கு செத்து இருக்கிறான், இந்திரா காந்தி இறந்து போனார். இந்திரா காந்தி எனக்கு பெரிய தவச்சின தவ கிடையாது, ஆனா இந்திரா காந்தி இறந்ததற்கு 19 பேர் இறந்திருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரும் துயரம், 19 பேரும் தமிழர். யார் இதை எழுதுகிறா? காப்பா அரவணன். தமிழன் ஏன் அடிமையான பலகீனமான மனநிலை கொண்டவன் தமிழன். இந்த இனத்தில் தான் பலமான மனநிலை கொண்ட பிரபாகரன் பிறந்திருக்கிறான் என்பதை நீ புரிந்து. எனக்கு ஒரு பெருமை உண்டு, பிடித்த நடிகர்களுக்கு கைதறிய கூட்டத்தை திருப்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பக்கம் திருப்பிட்டேங்கிற பெருமை எனக்கு உண்டு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நானும் என் பிள்ளைகளும் பேசிக் கொண்டிருக்கிறோம், இன பெருமை தூர இருந்து பாப்பா என்ன பேசிக்கலாம், பெருமை தமிழர்கள் நாங்கள் தரையில சோற புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நாகரிகம் கிடையாது, ஒரு கூட்டம் பொறுக்கு, நாளைக்கு நாடு அவர்கள்ட்ட தான் போகும். நடிகன் நான் ஆண்டால் ரசிகன் மந்திரி ஆயிடுவான், அதான் நடக்கும். அப்புறம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியும், ஐயா செல்லூர் ராஜ் மாதிரியும் வந்து உட்காந்து, செல்லூர் ராஜை மிஞ்சுகிற விஞ்ஞானி எல்லாம் இருக்கிற வட இந்தியாவில் சிவலிங்கத்துக்கு ஒருத்தன் மாசுக்கிட்டு காசு காசு மாசு. நான் தான் சொல்லிட்டேடா, நீங்களாம் செத்து போக போறியே, இந்தியா வித்துட்டாங்கன்னு நான் பல தடவை சொன்னேன், எவனும் கேட்கல. இப்போ வந்து இந்த ஏர் இந்தியாவை விற்கிறதையும் இந்த பாரத் பெட்ரோலியத்தை விற்கிறதையும் நீங்க நினைக்கோ, 10 வருஷமா பேச ஏற்கனவே வித்துட்டான், அவன் இந்தியாவே வித்துட்டான். காங்கிரஸுக்கும் பாரத் ஜனதாக்கும் ஒரே ஒரு போட்டி தான், ஒரே ஒன்லி ஒன் காம்படிஷன், என்னது இந்தியாவை வித்துட்டு சீக்கிரம் கல்லா கட்டுறது யார்? வெளியில வரும்போது ஆ டெவலப் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருப்பான், நீ நம்பிக்கிட்டு தெரிய வேண்டியதான். நான் பல தடவை சொல்லிட்டேன் ராஜா, நாங்க கருது அறுத்த பிறகு வயல்ல மாட்டை மேய்ச்சலுக்கு விடுவோம், ஏன்னா கருதுக்கு இடையில நெல்லுக்கு இடையில முளைச்சிருக்கிறதுக்குல புல்லு பூண்டு திங்கிட்டும் நடு வயல்ல முளைக்குச்சி அடிச்சிருவோம் ராஜா, நடு வயல்ல முளைக்குச்சி அடிச்சிருவோம், பெரிய வடம் மாதிரி கயிறை விட்டுருவோம். அவர் பண்ணவன்வாரு, மாடு வரப்பு முழுக்க சுரி எல்லா பக்கம் மேய்ஞ்சிட்டு எங்க முளைக்குச்சி இருக்கோ அங்க வந்து படுத்துவார். நீ என்ன வேணாலும் சுத்தி வா ராஜா, உன் முளைக்குச்சி எங்கிட்ட தான் இருக்கு, நீ தப்பிக்கவே முடியாது. எங்களை விட்டால் உங்களுக்கு நாதியே கிடையாது. ஏனால் எங்களைப் போல பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நிலத்தை, வளத்தை, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, இந்த அருவியை, இந்த பூச்சிகளை, இந்த வண்டுவை, இந்த புழுவை நேசிக்க ஒரு மகனும் உலகத்திலே கிடையாது. சும்மா பேசுவான்,
நான் கூட ஒரு இது பண்ண போறேன். நானும் என் தம்பி மருத்துவர் சிவாவும் பேசியிருந்தோம். என்னடா பண்ணலாம்னு, ஏதாவது ஒரு இது பண்ணுவோம். எல்லாரும் எனக்கு அறிவுரை, ஏதாவது பண்ணி மேல வந்துருங்க, ஏதாவது பண்ணி ஒண்ணு சொல்லுங்க. வீட்டுக்கு கூட ஒரு இலவசமா கார்ரா, இந்த தேர்தல் அறிவிக்க போறேன். வீட்டுக்கு வீடு இலவசமா ஒரு கார். ஆச்சியமா, கார் தர்றான், கார் தர்றான், கார் தர்றான், கார் தர்றான்னு என் ஓட்டு போட்டு வெள்ள விட்டுருவான். நான் முதலமைச்சர் ஆனவனே கார் கார் வரப்போகுது, கார் வரப்போகுது, கார் வரப்போகுதுன்னு காத்திருப்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், கார் வருகிறது, கார் கொடுக்கும் திட்டம், அரசு விழா எல்லாம் அறிவிச்சிட்டோம், அமைச்சர் எல்லாம் போறோம், ஒவ்வொரு வீடா போனவன. கார் இல்ல, கையில சின்னதா ஒரு படம் இருக்கு, அது பிரிதா கார் தானம்மா, கார் இந்தாங்கம்மா, இவர் தான்மா உலகத்துல பெரிய கார் அண்ணல் அம்பேத்கர், இவரை மாட்டுங்கம்மா. நீ செய்யறனா இல்லையான்னு பாரு, இது செய்வேன் கட்டாயி. இப்படி சொல்லிட்டதுனால கார் தர மாட்டான், அம்பேத்கர் படத்தை தான் தருவான்னு நினைக்கலாம், அப்புறம் வேற ஒரு திட்டத்தை போடுவேன். இவங்க எப்படியாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, நாங்க எப்படியாவது இந்த மக்களை மாத்தணும்னு நினைக்கிறோம். இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற பிரச்சனை. முடைய மாவீரர்கள் மகத்தானவர் பாருங்க. அண்ணன் தவா நாடங்களும் எந்த பொறுப்பாளர் அலுவலகத்துக்கு போனாலும் தவா 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 தவான் தான் வாக்கியில் அழைச்சிட்டே இருப்பான். அந்த அலை தொடர்புல கால கூப்பிட்டுட்டே இருப்பான், அதிர்ந்து பேச மாட்டாரு. ரொம்ப அன்பானவர் தவம்ங்கிற அண்ணன். எனக்கு என் தலைவன் புகழ்மாறன் என்ற ஒருவரை வந்து பாதுகாப்புக்கு விட்டார். புகழ்மாறன் ஒரு தம்பி, ஒரு புகழ்மாறன் ஒரு தம்பி, ஒல்லியா இருப்பான். அவன் தான் எனக்கு முதன் முதலா சூட்டு பயிற்சி கொடுவான். காடுகளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு சுட விடுவான். அதை சுடுங்கன்னா, இதை சுடுங்கன்னா, இதை சுடுங்கன்னா, எனக்கு முட்டி போட்டு சுடும்போது நான் பார்க்கும்போது அவனுடைய செருப்பை கலட்டி கீழே போடும். இந்த செருப்புல முட்டியை வச்சுக்கிறீங்கன்னா சுடுங்க, எனக்கு சுட்டு பயிற்சி கொடுக்குறான். ஒரு வாரம் அவன் தான் சுட்டு பயிற்சி கொடுவான். எனக்கு பாதுகாப்புக்கு அண்ணா அவனுக்கு கீழே ஒரு படையை வச்சு, என்னோட முன்ன ஒரு வண்டி, பின்ன ஒரு வண்டி, நடுவால என் வண்டியில சேரா ஓட்டுவான், பின்னாடி யுவக்கோட தம்பி புகழ். ஒரு நாள் இரவு என்னைய படுக்க வச்சுட்டு தவம் அண்ணாவும் புகழ்மாறன்னு போறாங்க. ஒரு அஞ்சு நிமிடம் கூட இருக்கு, அஞ்சு நிமிடம் கூட இருக்கு, உடனே கதறி அடிச்சு ஓடி வந்து என் தம்பி கேரளாதன் எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சாலும், என்னடா சொல்லுங்கடா, என்னடா சொல்லுங்கடா, அண்ணன் அண்ணன் ஒண்ணுமே உனக்கு ஓடல. புகழ்மாறனும் தவம் அண்ணனும் செல் அடிச்சு இறந்துவிட்டார். எப்படி என் மனநிலை இருக்கு மட்டும் நீங்க கற்பனை செஞ்சுப்பா. இப்பதான் என்னை படுக்க வச்சுட்டு போறாங்க, ஓய்வெடுங்க, நான் காலையில இருந்து ரெண்டு பேரும் இறந்து பாருங்க. அப்போ அதுக்கு முதல்ல தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துறாங்க, ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவாருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அன்னை வந்து நீ வண்டிகரி சாவியா சாப்பிட்டீங்களா, இல்லையா, நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லி, இது வந்து நான் ஒன்னும் தெரியாம ஒரு யதார்த்தமா ஒரு சொல்லிட்டேன். இது வேட்டைக்கு போறோம் அப்படிங்கறத தலைவர் பெருமையா நினைப்பாரு, இல்ல ஒண்ணு இதா நினைப்பாரு, நாங்க இன்னைக்கு தானே வேட்டைக்கு போறோம் சொல்லி. அதுக்கு முன்னாடி கேரளாதான் காட்டிலாக்க அமைச்சர் சட்டி, நாங்க எல்லாம் ஒரு ஷாட்கன் அதை புரிய இடத்துல இருந்து சொல்ற துப்பாக்கி எல்லாம் தயார் பண்ணிட்டு தலைவரை பார்த்து வந்தவரும் நாங்க வேட்டைக்கு போறதுன்னு முடிவு. அதாவது நீங்க என் வாழ்க்கை நான் வந்து பயந்து நடுங்கினது அந்த நேரம் தான். இன்னைக்கு தானா வேட்டைக்கு போக போறோம் சொன்னவுடனே நான் எங்க இருக்க வச்சிருக்கோம் அந்த இடத்துல இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு வரும், இந்த வேலையெல்லாம் கூடாது. அந்த நாள் இரவுலதான் தவமும் இந்த நான் வந்து போய் தலைவர் திட்டாருன்னு மறுபடியும் சேரவா கூப்பிடுறேன், வாடா நம்ம வேட்டைக்கு போவோம். ஆத்தாடி ஒரு தம்பி சொல்ற, ஆத்தாடி தலைவர் சொல்லிட்டா அண்ணே கூடாதுனே, நீங்க பேசாம படுங்கனே வேணாம்னே சொல்லிட்டு போற அஞ்சு நிமிஷத்துல இறந்து விட்டேன். அந்த தம்பி வந்து சொல்றான், கையப்படி பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தேன்னா பதில் யாருன்னு சொல்லுது அண்ணா, தலைவர் பேச்ச மீறக்கூடாதுன்னா நீங்க பேசாம இருங்க. நான் நினைச்சு பாருங்க, தவமும் புகழ்மாறனுடைய இறப்பு அந்த இடம் உடல் வரலாறு. உனக்கு இவன் புலிகள் வேறு, ஏதோ புலிகள் வேற்றுக்கிறதுல இறக்கப்பட்டவன் இல்ல, புலிகள் வேறு மக்கள் வேறு அல்ல. ஐயா எழுத்தாளர் தோலை எழுதியிருக்கிறாரு, சிங்களர்கள் நடத்திய தாக்குதலில் 50 பேர் பலியானார்கள், 500 பேர் புலியானார்கள் என்று. இதுதான் விடுதலை புலிகளின் வரலாறு. தலைவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற உலக புரட்சியாளர்கள் முன்வைத்த முழக்கத்தையே, அடிமையாக வாழ்வது, அடிமையாக சாவது, இதை விட அந்த விடுதலைக்காக போராடி சாவது மேலானது என்று அவர் போராட வந்தார். மக்கள் அதை உணர்ந்தார்கள், அவர் பின்னாடி நின்றார். ஆனால் தாயக தமிழகத்தில் தமிழ் சமூக மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதிவிட்டார்.
இவர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தான், இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுதலை அரசியல் விடுதலை தான். ஆனால் அந்த அரசியல் சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவச்சு இந்த ஐந்து தூண்களில் கட்டப்பட்டுருச்சு. அதுதான் ஆபத்து. நாலு தூண் சாதி மதம் சாராயம் பணம், நடுவால ஒரு பெரிய தூண் திரைக்கவச்சு. இவன் பிரபாகரனை தீவிரவாதி என்கிறான், ரஜினிகாந்தை தலைவன் என்கிறான். சில சமயம் தோணும், ஏறி இவங்களை விடு, எக்கேடு கட்டு போனா நம்ம விட்டு போனா என்ன, மேடையில பேசிட்டு இறங்கு. மாயாண்டி குடும்பத்துல சூப்பர் ஆகி பண்ணிருக்காங்க, முடிச்சீங்களா இதுக்கு அங்கே இருந்து தொலைச்சிருக்கலாம் போலுக்கு நமக்கே தோணும். இந்தியாவில எந்த மாநிலத்துல திரைப்படம் இல்ல, எந்த மாநிலத்தில் நடிகனே வா நாடால வா என்று எவன் கூப்பிடுறான், நடிகனை தலைவன் என்று சொல்கிற இனம் தாழ்தலை கூட்டமிடாது. பாரா ஐயா எம் ஆர் ராதா பேசுறது கேள்றா, நீங்க முதலமைச்சரானா என்ன செய்வீன்னு இந்த கேள்வி கேட்ட உடனே தூக்கல போடுவேன்றா. நடிகர்கள் நாங்கள் கூதாடிகள், உங்களை மகிழ்விக்க வந்தவர்கள், நீங்க கொடுக்கிற காசுல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாத்தீங்களா கைதட்டினா போங்கிறார். அருகில் இருக்கிற கேரளாவை பார்த்து கத்துக்கு, மம்முட்டி மோகன்லாலை விட பெரிய நடிகை இங்க இருக்கானா, இருக்கானா, கட்சி ஆரம்பிக்கணும் எண்ணம் இருக்கா, சொல்லு. பிரேம் நசீர் 500 படம் நடிச்சு அந்த கேரள மக்களினுடைய இதயம் முழுக்க நிறைந்திருந்த ஒரு முதன்மை நடிகர். காங்கிரஸ் மாநாடு, ஒரு காங்கிரஸ்ல இருந்தார், பேசிக் கொண்டிருக்கும் போது பிரேம் நசீர் பேச வர்றாரு, கூடத்துல இருந்து ஒருத்தன் அவரை உட்கார சொல்லுன்ற, அவர் ரசிகன் தான், ஒருத்தர் எந்திரிச்சு உட்கார சொல்ல வரேன், ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர், அதனால தான் சொல்றேன் அவர் உட்கார சொல்லி நீ பேசு. அந்த தெளிவு அந்த புரிதல் ஏன் நமக்கு இல்லாத போனது? அதே பிரேம் நசீர் தனியாக ஒரு மாநாடு போடுறார், ரசிகர்களை எல்லாம் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், கூட்டத்துல இருந்து 4-5 பேர் செருப்படுத்தி விஷயம் செருப்பால இழுஞ்சிடறான், இறங்கி போயிடுறாரு. அதோட முடிஞ்சு. இது வரைக்கும் கேரளாவில எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன வரல, ஆனா இங்க நடிப்பாங்க நடிப்பாங்க. ஒருத்தன் எழுதுனானே, ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்கிற பணியில் இருந்த ராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாயில் காவலன் ஆகிறான், வாட்ச்மேன் ஆகிறான், ஆனால் நடிகன் ஓய்வு பெற்றால் முதலமைச்சர் ஆகிறான், என்னடா இது கொடுமைன்றான். என்ன கொடுமை, அவர் வருவாரு, அவர் அமெரிக்கா மாப்பிள்ள டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான் அவர். அவர் வருவாரு, அவர் சீஃப் மினிஸ்டர் நீங்க ஆக்கிறோம், ஐ அம் வெயிட்டிங், வா காத்திருக்கோம். நாங்களும் எல்லாரையும் பாக்கிருக்கோம்ல, ஸ்டாலினை பாக்கிருக்கோம், உதயநிதி ஸ்டாலினை பாக்கிருக்கோம், எல்லாரையும் பாக்கறேன். ஏய் உங்க கொடுமைகள் எல்லாம் ஒழிக்காமடா நாங்க போயிருவோம். இந்த தமிழ் கூட்டம் இப்படி ஒரு இனத்தை கொண்ட காங்கிரசுக்கு ஓடு போடு, 8 பேரை இல்ல 8 பேர் உலகம் உன்னை எப்படி பாக்கும், ஒரு மானங்கட கூட்டமா பாக்காதா? இனத்தை கொன்னவனை எப்படி உன்னால கொண்டாட முடியுது, எப்படி கொண்டாட முடியும்? உண்மையிலேயே தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் தானா நீங்க? அந்த சந்தேகம் எழுமா எழா? என் முன்னாடி என் பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்கு இது இல்ல, தொலைதூரத்துல இருந்து கேட்கிறவர்களுக்கு இது கேட்கிறேன், இந்த கேள்வி எழுதுறேன். எங்கூட இனமானமும் தன்மானமும் இருக்கிறவன் தான் ஓடி வர்றான். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, சீம்பான் சினிமாவில் இருந்தா வந்தான் தான், நான் ரசிகர்களை சந்திக்கல ராஜா, நான் கமலஹாசன் போல, விஜயகாந்த் போல, ரஜினிகாந்த் போல, விஜய் போல ரசிகர்களை சந்திக்கல ராஜா, நான் மக்களை சந்திக்கிறேன். என் மக்களை சந்தி, நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நாங்கள் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பி 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு என் தலைவனுக்கு, அந்த கனவை எங்களுக்கு கையளித்திருக்கிறான் எங்கள் தலைவன். அவன் காசு கொடுக்கல, எங்கள் கனவை கொடு, அவன் லஜங்களை கொடி கொடுக்க, அவன் லஜத்தை எங்களுக்கு கையளித்து. நீங்கள் அவர் படத்தை பாருங்கள், எல்லோரு கழுத்திலும் ஒரு சைனைடு குப்பி இருக்கும், அவர் கழுத்துல ரெண்டு இருக்கும். மரணத்தை உருகி சாவை உருகி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்க விட்ட ஒரே ஒரு போராளி இயக்கம் உலக வரலாற்றில் விடுதலை புலிகள் தான். மரணம் எங்களை பலகீனப்படுத்துமானால் அந்த மரணத்தை நாங்கள் மகிழ்வோடு முதவிடுமோ என்று சயனைடு குப்பி எங்கள் கழுத்தில் தொங்குகிற வரை நாங்கள் ஒருபோதும் பலகீனம் அடைய மாட்டோம், பலமானவர்களாக இருப்போம். படிப்பட்ட தலைவனை இந்த இனம் வரலாறு, இந்த இனம் வந்து மறந்து கடந்து போவது என்பது பெரும் துரோ. பாருங்க, இன்னும் பாதுகாப்பு நின்ன புகழ்மாறன் தான் அனுராதபுர தாக்குதல் கட்டளை தளபதி, அவன் தான் அதற்கு பயிற்சி. ஆனால் இளங்கோ வந்தார், தம்பி இளங்கோ அந்த கட்டளை தளபதியா வந்தான், 20 பேர் உள்ளடங்கிய அந்த குழுவுக்கு அவன் தலைவனா. எப்படி புகழ்மாறனை விட்டுட்டு இளங்கோ உள்ள வந்துடுறான் பாருங்க, 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைவர் கடிதம் எழுதி, 10 ஆண்டுகள் என்னை கரும்புளையில் அருளியில் எடுத்துக் கொள்ளுங்கள், கரும்புளியில் என்னை சேருங்க, கரும்புளியில் என்னை சேர்த்து தொடர்ச்சியாக எழுதுறான். 10 ஆண்டுகளாக கடிதம் எழுதி 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 தலைவரின் மனதை கரை. 10வது ஆண்டில் புகழ்மாறன் கொடுத்த ஒருபை இளங்கோக்கு கடைசி அந்த குரல் ஒளி நீங்க கேட்டிருவீங்க, தலைவர் பத்தரம்னு சொல்லுவான் பாருங்க, அதான் இளங்கோ. அவன் சாக போறான், ஆனால் அவன் மரணத்தை விடுகிற போது உயிரை விதிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், தலைவர் பத்தரம். உலகத்தில் இப்படி ஒரு புனிதனை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கலாம் பாருங்க, 21 பேர் போறான், 21 உடனே உள்ள போயிடல, 6 என்ன நீங்கள் தாக்குதல் நடத்தும் போது சிங்கள ராணுவ வீரர்களை தவிர சிங்கள ராணுவ வீரர்களின் குடும்பம் அல்லது குழந்தைகள்
செய்கிறேன். யாரேனும் ஒருவர் குறுக்கிட்டால் காதலை நீதிரணும். தொடரப்படப்பட்ட ஒரு 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 தலைவன் பாருங்க, நம்ம கிடைச்சிருக்கான் பாருங்க, நீதிரணும். அவர்கள் வெளியேறும் வரை நீங்கள் தாக்குதலை தொடரும். நீங்கள் இறந்தாலும் பரவாயில்ல, தொடரும். இவனைத்தான் பயங்கரவாதி என்று பழி சுமர்கிறார்கள் இந்த பாதகர்கள். இவன் மாண்பு மிக்கவன், அவனுடைய பேரன்புதான் அவன் வீழ்ச்சி காரணமாய். அருணா அந்த பக்கம் போயிட்டாரு. அண்ணன் தமிழ் செல்வன் அருணா இருக்கிற படங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுருணும், கொளுத்திடணும். தலைவர் கிட்ட போய் ஏன் கொளுத்தணும்? அவன் துரோகி என்று ஆனாலும் அவனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு, அது அப்படியே இருக்கணும். எப்படி இந்த மாதிரியான ஒரு தலைவன் எந்த இனத்தில் பிறவன், யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் பெருமை கொள்ளுங்களே நண்பர்களே, நமக்கு கிடைத்திருக்கிறார் நம் தலைவன் ஆக சிறந்தவன் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கு. இவர்களை போல அற்ப பதர்கள் அல்ல. ஓகடி எல்லாரும் கொடுக்கற மாதிரி தான் அவனுக்கு அவர் நினைவில் கொள்ள அழுதவர்களுக்காக செத்தவர்கள். தலைவர் என்ன நமக்கு பதிச்சிருக்கிறார்? உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு. உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது தமிழ் பேரினத்தின் இழப்பு. எனவே உயிரை விட மேலானது எமது உரிமை. அதற்காக உயிரை கொடுத்தவர்கள் நமது மாவி. நீங்க நவம் அறிவு கூட அங்கு அன்பு சோலைக்கு அடுத்ததா போனது செஞ்சோலை, செஞ்சோலைக்கு அடுத்ததா நாம் போனது நவம் அறிவு. மூணாவது நாள் அங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு நின்ன கடலை தளபதி அண்ணன் நவம் அவருக்கு நின்றார்கள் பெரிய சுவர் கூக்கி எரியாம நான் போயிருவேன் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கதி நல்ல கதி, அதுல இருக்கிறோம் பூரா நம்மாலு. நீனும் நானும் என்ன உணர்வுல நிக்கிறோமோ அதே உணர்வுக்காக வந்தவனா அங்கே. தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் இனத்தின் எதிர்காலத்திற்காக, மாநில தன்னாட்சிக்காக வந்தவன். அதனை இன உணர்வும் மாணவனும் கொண்ட தமிழ் பிள்ளைகளை, தமிழ் மக்களை அடமான வைத்தவர் கருணாநிதி. அவரும் அவர் குடும்பமும் எடுத்த தனிப்பட்ட முடிவு நம் இனதாவது. என்ன பொதுகுழு கூடாரா, செயற்குழு கூடாரா? அவருக்கு தலைவரை பிடிக்காது, பிடிக்காது. ஏன்னா அவர் எம்ஜிஆர். அதனாலே எங்களுக்கு கருணாநிதியை பிடிக்காது. இந்திய அமைதிப்படையை எதிர்த்து தளபதி
கட்டுவ 36 லட்சம் ரூபாய் வெட்டிக்கல தம்பி கஷ்டப்படுவான் கொண்டு போய் கொடு. அண்ணன் கேட்கல, என் அன்பு பிள்ளைகளே அண்ணன் கேட்கல, அவரு பெடிக்கல வச்சு 36 லட்சம் தம்பி கஷ்டப்படுவான். அண்ணன் என்ன சொல்றாங்க, உங்க நாடு சடப்படி பார்த்தா பேச துரோகம், ஏன்னா உங்க நாட்டு ராணுவத்தை தான் நான் சண்டை போடுறேன். அதை மீறி அவர் எனக்கு வந்து பணம் கொடுத்தாருனா பாரு, அவருக்கு நான் விசுவாசம் இல்லாம எப்படா தம்பி இருக்க முடியும். அவர் சொல்றாரு, என்னை நம்பினார், என்னை நேசித்தார், நான் அவருக்கு விசுவாசமா இருந்தேன். கருணாநிதியின் வரலாறு என்பதே தமிழ் இனத்தின் துரோக வரலாறு தான். எல்லாமே வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாமே. இப்ப பாரு, மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாளை கொண்டாடப்படாதான், அண்ணா என்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரோ அதை கொண்டாடணுமா? திராவிட திருவாளர்கள் நவம்பர் 26 தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் பிரபாகரனின் பிறந்த நாள், அதை பெருமை நினைக்க கூடாதான். பெரியார் சட்டநாதர்களை எரித்த நாளை கொண்டாடணுமா? அப்படி கொண்டாடணும். பெரும் படையை கிளப்பி கொண்டு வரேன், கவனமா இருங்க, கவனமா இருங்க பெருமக்களே, கவனமா இருங்க. தமிழின வரலாறு அவன் பிள்ளைகளால் எழுதப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்று. தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் வரலாற்றை எழுதுகிற போது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுதும். 50,000 ஆண்டுகளுக்கு முதல் தமிழின வரலாற்றை 50 ஆண்டு திராவிட வரலாறுக்குள்ள அடக்குது. என்ன வரலாறு? திராவிட வரலாறு என்பது கருணாநிதி குடும்ப வரலாறு தானே, வேற என்ன வரலாறு வச்சிருக்கீங்க? வேற என்ன இருக்கு? அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், மாவீர தினத்தை ஒரு அரசியல் பேரியகம் இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நிறைய அடக்குமுறை ஒடுக்குமுறை தடைகள் இடையூறுகளை தாண்டி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கானது, தமிழுக்கானது. அப்படிதான் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். செத்தவர்கள் யாருக்காக செத்தார்கள்? தமிழுக்காக, தமிழர்களுக்காக. ஏன்? அவர்களுக்கு ஒரு பூப்போடலை, ஒரு விளக்கத்தலை. நீங்கள் யாருக்கானவர்கள்? செங்கொடி யாருக்காக செத்தார்? 7 பேர் விடுதலைக்காக. 7 பேர் விடுதலை வாயிலே பேசுகிற பெருமக்களே, என் தங்கை செங்கொடிக்கு நீங்கள் ஒரு படம் வைத்து விளக்கேறி பூ வைத்தது உண்டா? மகளிர் பாசறையின் குறியீடாக செங்கொடியை ஏந்தி நிற்கிறது நாம் தமிழர் கை. ஈழ மக்களுக்காக இந்த நிலத்தில் இன்னுயிரை ஈந்த முதல் மரவன் தம்பி அப்துல் ரவு, அவனுக்காக நினைவு கொடிக்கம்பம் ஏதி நிற்கிறது நாம் தமிழர். மாணவர் பாசறையின் குறியீடாக நிறுத்தி இருக்கிறது அப்துல் ரவு. ஈழ உறவுகள் செத்து கொண்டிருக்கும் போது இன மக்களே கவனிக்காது போகிறீர்களே என்று உயிரை சுடராக ஏற்றி தன் பக்கம் திருப்பியவன் வீர தமிழ் மகன் முதுக்குமார். அவனை இளைஞர் பாசறையின் குறியீடாக ஏந்தி நிற்கிறது நாம் தமிழர் கை. நாங்கள் காவை போற்றுகிறவர்கள் அல்ல, எங்களுக்காக செத்தவர்களை போற்றுகிறோம். எனக்காக உயிர் தியாகம் செய்தவனை நான் மறந்து கடந்து நான் உயிருள்ள இனம் அல்ல, இறந்த இனம். அதனால் போது எங்கள் மரபு, எங்கள் மரபு. இங்கே கூட இஸ்லாமியர்கள் இல்லவே தர்காக்களை வழிபடக்கூடாது என்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் அல்ல, வந்தவர்கள் அல்ல, மாறியவர்கள். அவர்கள் தமிழர்கள். கிறிஸ்தவமும் பௌத்தமும் இஸ்லாமும் சாதிய தீண்டாமை இழிவு கொடுமைக்கு எதிரான எதிர்ப்புரட்சி. அப்படிதான் இங்க உருவாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தமிழன் மரபு மாறல. மூதாதையர் அடக்கம் செய்யப்பட்ட, விதைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட இடத்தை போற்றுகிற மரபு இதுவரை தர்கா வழிபாடா இருக்குது. நீ மாத்த முடியாது, நீ மாத்த முடியாது, மாத்த மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமிய ஏறவர்கள். அவ்வளவு இஸ்லாம் ஆனவர்கள் விளங்கி போல எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய மெய்யல் கோட்பாடு என்பது இயற்கை வழிபாடு மரபின், மூதூரை தெய்வமாக போற்றுகிற மரபின். உயிரும நேயர்கள் தமிழர்கள். சிவன் எங்கள் ஆதி பாட்டன், அவனுக்கு கழுத்திலே பாம்பு, காலை வாகனம். சிவனை வணங்குகிற போது பாம்பையும் காலையும் வணங்க வேண்டும். மாட்டை வணங்கினோம், காரணம் என்ன? உயிர்மனே. மாரியம்மாவை வணங்கும் போது சிங்கத்தை வாகனமாக, சிங்க ரூபினி அது சமஸ்கிருதம், சிங்கத்தை வாகனமாக வணங்கி. எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகை, பாம்பு, மயில், தேவன், இந்த உயிரினங்களை எல்லாம் அவனுடைய உடமையாக வைத்து அவனை வணங்கும் போது அதையும் வணங்கினோம், காரணம் உயிர்மனே. கழுகை வாகனமாகினோம், பருந்தை வாகனமாகினோம். இப்படித்தான் தமிழர்கள், இந்த மரபில் வந்த மக்கள், வழி வழியாக இந்த பெருமை கொண்டு வாழ்ந்த மக்கள். நாங்கள் உலகத்தில் 26,000 மக்கள் தொகையை கொண்ட இனம் எல்லாம் விடுதலை பெற்று, 4-5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிறார், தனி தேசம் அடைந்து வாழ்கிறார். ஏன்? சிங்களம் வெறும் ஒன்னேகள் கோடிதான், ஒன்னேகள் கோடிதான். எங்களை அண்டி உண்டி விளைய வந்தவன், என் முன்னோர்கள் செய்த பிழை போல என் முன்னோர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழைத்தார். வெள்ளையர்கள் ஆட்சியின் கீழே விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், சிங்களர்களும் தமிழர்கள். ஆனால் விடுதலை அவனிடத்திலே வந்து, இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம். இந்திய தாய்மொழியாக கொண்டவன் வந்த விடுதலை, நாம் 2 தர அடிமக்களாக ஆக்கப்பட்ட. அதே போலவே இலங்கையிலும் சகோதரனிடத்தில் தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததனால் விளைவு நாம் அடிமையாக, 2 தர அடிமக்களாக. சிங்கள பௌத்தர்களே நாடை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர், சிங்களர்கள் அல்ல. பண்டார நாயக, சேன நாயக, திச நாயக, இவர்கள் எல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர். நீங்க பேர கொந்தளி, நீ கொந்தளி, அதுக்காக நான் பேசுறேன் தம்பி. நான் இந்த ஒரு விவேகானந்தர் எங்களுக்கு கற்பிக்கிறார் தம்பி, எதுக்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாரு, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறார். நாங்க உண்மையை தான் பேசுவோம், ஏன்னா சத்தியத்தின் மகன். சத்தியமே தன் வாழ் லஜியாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள். சரி, அவன் சிங்கள நாயக்க இல்ல, அவன் தான் புதனை தெய்வமாக பௌத்தத்தை தழுவிட்டான்ல, அப்புறம் குடுங்கிறதுக்காடா வெங்கடாசலபதி கோயிலுக்கு வந்தான். என்ன பதில் வச்சிருக்க? ராஜபக்சேயும் சிறிசேனாவும் எதற்காக
ஆந்திராவிற்கு வெங்கடாசலபதி கோயிலை கும்பிடவும். நாங்கள் சகோதர இன மக்கள். ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்து தெலுங்கர்களாக மாறியவர்கள். 6ஆம் நூற்றாண்டில் கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு. இந்த தெலுங்கர்கள் சகோதர இன மக்கள். இங்கு வாழ்ந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து மண்ணெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியிலும் உறவோடு பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்கள் என் இனத்தை கொன்று குவித்த ராஜவரே, போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டோம். அந்த ராஜபட்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனடா பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கறி வழிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிறார். மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழைய வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? வேற என்ன? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வேற அறிஞர் அண்ணாவா பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தார்கள். அது காமராஜர் செய்த வரலாற்று பிள்ளை. பெரியவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு போவோம், இளையவர்களை பதவிக்கு கொண்டு வருவோம் என்று அவர் எடுத்த முடிவு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் வெறும் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்ததனால் வீழப்பட்டது. காரணம் தமிழ். இந்திக்கு எதிரான போராட்டம், அதை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்கிற மக்களின் கோபம் பெருந்தலைவரை வீழ்த்தி. கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்தித்து எங்கே போய் வருகிறீர்கள் என்றார். பெருந்தலைவரை பார்த்துவிட்டு வருகிறேன். இந்த வன்மத்தை வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்கு. இதை காலி பண்ணிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி, அவமானப்படுத்தியவர் கருணாநிதி. முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பினோம், இப்போது எருமையவே அனுப்பியிருக்கோம் என்று பேசியவர் கருணாநிதி. விருதுநகரிலே சிவகாசியிலே கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கருணாநிதி என்று பேசியவர் கருணாநிதி. காமராஜ் என்று பேசியவர் கருணாநிதி. சிவகாமியின் சீமந்தவர் மானங்கட்டு போய் இன்னும் அவர் அந்த கட்சிக்கு அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக் கொண்டு ஈன கூட்டம் அலைந்து கொண்டது. எங்களை மாறி இன துரோகிகளை நீங்கள் உலக வரலாற்றை கொண்டு எடுக்க முடியாது. என் தலைவனை அறவே கருணாநிதி. நான் தலைவனா அவன் தலைவனா தமிழ் இனத்திற்கு? வரலாற்றில் எவன் தலைவன், யார் தலைவன்? இப்ப உன் கட்சியே உன்னை சொல்றதில்லை, உன் மகனை சொல்லிட்டு இருக்கு. ஸ்டாலின் எழுதி படிக்கும் போதே 7-8 பிள்ளையோட படிக்கிற ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கு. நான் ஒரு சத்தியம் பேசினேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அது கிடைக்கல. இப்பவும் சொல்றேன், ஒரு போதும் உங்களை வெல்ல விட மாட்டேன். நான் வெல்வது வீழ்வதெல்லாம் பிரச்சனை, உங்களை வீழ்த்துவதான் எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம். அறிவித்திருந்த பெருமக்கள் அன்பு தம்பிதங்கள் ஆழமாக கவனிக்கணும். எப்படிப்பட்ட அயோக்கிய பயில்கள்? உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுகிறேன். பயிர் எடுத்துக்கொண்டு இருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருவார். நான் பெரிய ஜிம்முக்கு போனவன் கராதக்காரன், நான் போய் பெரிய அண்ணன் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அங்கி பாதுகாப்பு நிற்கிற ஒரு போராளி நடந்து வருவான். வரும்போது எதையுமே சொல்ல மாட்டான், எங்க அண்ணன் குறி பெரிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குனு என் கையை பிடிச்சு போயிட்டு ஒரு பதுங்கு குழி அங்க அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் சொல்றேன், உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இருந்து எல்லாரும் சொல்லியும் கருணாநிதி அவர்களுக்கு ஆழமா சிந்திங்க. எவ்வளவு வேதனையின் குரல் என்பது என்ன? அவராவது அவர் எனக்கு உண்மையா இருக்கு. திருப்பி அவர் நினைடா நமக்கு செய்யலாம் அறிய மாட்டேன். ஏன்னா என்ன MGR ஆள் என்று கொஞ்ச நேரம் அவன் நீங்க நானா இருந்து பாக்கிற மேலாக நேர்ந்த தலைவன் அவன் ரெண்டு பேரும் பேசும்போது எல்லாம் அந்த அம்மையா ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சியில் இருக்கும் போது நம்ம ஆட்களை எல்லாம் கைது பண்ணி நிறைவேற்றினார்களே ஒழிய என்னைய கண்டு கடல் இல்லையே கண்டு எனக்கு எல்லா பொருள்களும் தடை இல்லாம வந்து கொண்டிருந்த அந்த பொருள்கள் என்னன்னு உங்களுக்கு மருந்து மாதிரி அதாவது என்ன சொல்றாங்க கோடு போடுவதற்கு அங்க வசதியில நான் போட்டுக்கிறேன். பட்டை துணி உள்ளவர் அதுக்கு என்ன சொல்ற நீங்க பாத்துப்பீங்க இறந்த மாவீரர்களுக்கு நான் அன்னை எதுவுமே இருக்கும் என்ன ஒரு படம் கொடுப்பேன். தேசிய கொடியே உடு போட நான் அதிகபட்சமா மாவீரர்களுக்கு செய்யறது இதுதான். அந்த உடு போட புதைக்க கூட என்னால முடியாத நெருடி என்ன பச்சை துணி அரிசி பருவ எரிபொருள் பெட்ரோல் டீசல் இந்த மருத்துவமனையில நீங்க பாத்துப்பீங்க நாடு இல்லது நாம இருட்டுல இருக்கும். ஆனா மருத்துவமனை போர்ல காயம்பட பிள்ளைகளுக்கு நான் மின்சாரம் கொடுக்காம அந்த மின்சார பெட்ரோல் டீசல் தான் நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த பெட்ரோல் டீசல் வர விட வர ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாம எனக்கு வந்துருச்சு எல்லாம் நீங்க விளங்கிக்கணும். அவங்க ஆட்சி முடிஞ்சு நம்மால் வந்துட்டார்னு நினைக்கும் போது சுத்தமா கடலிலே இறுகி முடியும். நீண்ட மௌனம். தமிழ் இனத்தில் இவர் தான் தலைவராங்களே அப்படி பார்த்தா எனக்கு அவர் தான தலைவர். அப்ப நான் கஷ்டப்படுறத அவர் விரும்புறாரா? நீங்க பேசி பாருங்க. கடல் எல்லையில ஏதாவது ஒரு ஓரத்தை தள்ளாடி விடுது. ஏதாவது ஒரு ஓரம் அதை வேற வந்த என்னை கடைசி வரை கருணாநிதி பாருங்க. காலம் எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர் இறந்து போன நிகழ்வுக்கு போன காலம் என்னை கடைசி வரை ஒரு முகத்துல முழிக்கல வேற பக்கம் முடியும்.
அதாவது தாங்க முடியாத வன்மமும் வெறியோடு நான் இருக்கு. நீங்க எல்லாருமே போயிருங்களேன், எனக்கு அது கவலைப்பட. நான் நீ போராடு, நானும் போடு, ஓட்டு போடு, போடாம போவிடு. நான் இங்க பாரு, நான் உனக்கான ஆள் கிடையாது, நான் என் தலைவனுக்கான மகன். நான் அவனுக்கு, அவன் எனக்கு சொன்னது நான் அவனுக்கு செஞ்ச சாதியம் செஞ்சுட்டு தான் போவேன். நான் நினைக்கல நீங்க வருவீங்க, அவரு வருவாரு, என் தம்பி எல்லாம் வருவாரு. யாரு? ராஜீவ்கந்தி வருவாரு, ஜெகதீஷன் வருவாரு, எங்க மூத்தவர் எல்லாம் வரல. பார்த்து கேளுங்க, எனக்கு வழக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மூத்தவர் நடராஜன் வீட்டுல வாசல்ல நின்றுட்டு இருக்கும்போது கேட்டேன், ஒரு 2 வருஷம் போடுறா தம்பி, அதுக்கப்புறம் நான் வந்துருந்தாரு. அப்படியா? சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 2 வருஷம் நான் படம் எடுத்துட்டு வரேன், நீங்க இதை பாத்துக்கிறீங்களா? அப்படியே சிகரெட்டை போட்டுக்கிட போட்டு உட்காந்து வருதா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி இருக்காரு தலைவர். எவ்வளவு தூரம் நம்ம மூத்தவர் சந்திரசேகரை மேலாருங்கிறது நீங்க சான்று. 26 வயசு அவருக்கு. ராஜீவ் காந்தி கொலை வழக்கு, ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து வச்சு வழக்க நீ நடத்துன இவருக்கே தெரியாது. பிரபாகரன் தன்னை கவனிச்சிட்டு இருப்பாங்க. சாதாரணமா ஒரு சின்ன பயலா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு இது கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு நாள் பாத்துக்க, நீ யாரா வேணாலும், யாரா வேணாலும். எங்க ஐயா வீரமே காவலர்களை சுட்டாரு, சுட்டராமா ஏன் சுட்டாரு? விசாரணைங்களை வேற என் பெண்ண தொட்டா சுட்டாண்டா. தம்பி, வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சைதான் தம்பி, அகிம்சைதான். நீ வெட்ட அருவாலை ஓங்கும் போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி அல்ல நான். நீ வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு முன்பே உன்னை வெட்டி முடிக்கிற மானம் அறவர் கூட்டனா. நீ இந்த வேலையில வேற எங்கேயாவது வச்சுக்க. திடீர்னு இப்படிலாம் பேசுனா ஓட்டு போட, யாரு கேட்டா உன்னிட்ட ஓடு? யாரு கேட்ட? எனக்கு போடி, நீ வெள்ள வச்சுனா நீ வாழுவ, எனக்கு எத்து போவ, எல்லாருக்கும் அழுத மாதிரி உனக்கு அழுதுட்டு போவேன். இப்படித்தான். உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? தலைநகர்ல காத்திருக்கடா. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில, தமிழகத்தின் தலைநகர்ல காற்று மாசங்களெல்லாம் பச்சைமட்ட வைத்தியம் தான்டா உங்களுக்கு தெரியா வரும். வச்சிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு இப்ப நாங்க பேசுறதெல்லாம் வேடிக்கை விளையாட்டா இருக்கிற ராஜா. எங்களை விட நாதி கிடையாது ராஜா. நான் வரும்போது ராஜீவ் கந்தி வருவார், ஜெகதீசன் வருவார், கல்யாண சுந்தரம் வருவார், தம்பி கார்த்திக் வருவார், அவர் வருவார், இவர் வரலாம். நான் வரல ராஜா, இது என் பிறவி கடன் என்று செய்ய வந்தேன். நான் வந்து செய்யும் போது என் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள், என் பின்னாடி நிற்கிற தம்பிமார்கள் தங்கைகள், இது நம்முடைய பிறவி கடன் என்று புரிந்து கொண்டார்கள். அடிமையாக நான் வாழ விரும்பலைன்னு என் தலைவன் சொல்றான். அதனால நம்ம எப்படி சரணடைஞ்சு ஆகணும்? சண்டையிட்டு செல்வோம் முடிவெடுத்தாரு. அதை மக்கள் முடிவெடுத்தான் வந்துட்டா. அவ்வளவுதான். எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல, நாங்கள் கொண்டிருக்கிற எண்ணம் தான் முடியும். வந்து சொல்லுவோம், அவ்வளவுதான். இனிமேதான் ஆரம்பிக்க போறோம் ஆட்டத்தை. வெயிட் அண்ட் சீ ராஜா. கொத்தபாய எல்லா ராத்தாவே நாங்க பாப்போம் ராஜா. வரட்டும் ஆளட்டும், என்ன ஆட்டம் காட்டுறான்? டக்கல சேவானந்தாவத்துக்கு மீன்வளத்துறைக்கு அமைச்சரா போடுற. அதுக்கு என்ன நோக்கம்? இனிமே தமிழக மீனவர்களுக்கும் ஈழ மீனவர்களுக்கும் சண்டை முடியும். நீங்களே அடிச்சுக்கிறீங்க. இவனை கூப்பிட்டு அந்த ஈழ மீனவர் சங்கத்தூரா, ஈழத்துல இருக்கு தமிழ் மீனவர் சங்கத்தூரா கூப்பிட்டு, நீங்க தமிழக மீனவர்கள் வரும்போது ஆக்குங்க. நீ எழுதி வச்சுக்க நடக்கும். முத்தரையா முரளிதரனை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஆளுநரா போடுது. இங்க அம்சாங்கிற ஒருத்தர துணை தூதரா போடுறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரகத்துல தமிழர்களே தூதரா போடுறது. ஏன் பிரச்சனை? நீங்களே அடிச்சுக்கிறீங்களா? ஒரு நுட்பம் கட்டப்பமே இருக்காரு.
உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? காலையில திருமண வீட்டுல ஆதி மத உணர்களை கடந்து நாம் தமிழராக ஒன்றிணை வேண்டும். காலையில திருமண வீட்டு மாலையில பொதுக்கூட்டத்துல நான் தான் அருந்ததியர்களுக்கு மூன்று உளுக்காடு எழுவதற்கு கொடுத்தேன், இசாவியர்களுக்கு மூன்று உளுக்காடு கொடுத்தேன். ஏன்டா காலையில இப்படி பேசினா ராத்திரி இப்படி பேசுறேன்? அதான்டா உங்களுக்கு பதில். உனக்கு அறியாம வறுமை, அறியாம மர வறுமை இருக்கு, அது ஒரு புள்ள பெறுது. அது அறியாம அறியாமையும் வறுமையும் சேர்ந்து ஒரு புள்ள பெறுது, அது மர. இது மூணு இவங்களுக்கு முதலில் 370 பயன்படுத்தி இல்லையா நீ ஒரு ஜனநாயக படுகொலை 370 பயன்படுத்தி ஜனநாயக படுகொலை. பாஸ்போர்ட்டை கொடுங்கடா, வேற நாட்டு போறேன், அதையும் தர மாட்டேன். இதை போயிடறா விடுங்கடா. 370 பயன்படுத்தி அறிவுரைகள் கவனமாக இருங்கள். ஏன் பேசினீர்கள்? நமக்கு ஓட்டு வராது. படத்தை எடுத்தீங்க, நிறைய பேர் 17 லட்சம் பேர் மான தமிழ் மகன் போட்டிருக்கான்டா. மான பிள்ளைகள் போட்டிருக்க லெலின் சொன்ன மாதிரி, உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுங்க. நான் இந்த 17 லட்சம் மக்களுக்காக உண்மையாக போறோம்டா. போடா போறோம். இவரு எங்கள் வெறியை ஊடகம் மறைக்கலாம், அவன் மறைக்கலாம், ஏவனும் மறைக்க முடியாது ராஜா. நாங்க அது நிகழ்ந்தே தீரும். நீ வாய்கிட்ட ஊதி மேகத்தை கலைக்க முடியாது. குப்பையை நெருப்ப குப்பையால மூட முடியாது. நாங்க உறுதியா வெல்லுவோம். நீ எழுதி வச்சுக்க, இது எங்க மாவீரர்களின் நினைவு தொடர் மீது ஆணையிட்டு சொல்றேன். நாங்க வேணும், நான் இருப்பேன், இல்லாம போறேன். ஆனால் என் கொள்கை, என் தத்துவம் வெல்லும். அதை என் பிள்ளைகள் வென்று காட்டுவார்கள். இப்ப ஆதித்தனார் நினைச்சாரா? சீமான் ஒருத்தன் சிவங்கில் இருந்து அவன் எடுத்துக்கிட்டு அடி அடினு அடிப்பாருன்னு ஒண்ணு நினைக்கல. அவருக்கு தெரியாது. அவரு செத்து 25 ஆண்டு கழிச்சுதான் நாம வரவே செய்யும். உங்களுக்கு நண்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நமக்கென்று வரலாறு இல்ல. இலக்கிய சான்றுகள் தான். பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் வரலாறு இல்ல. சிலப்பதிகாரம் படிக்கும் போது நம்ம அறிவு, நம்ம பெருமாடி கண்ணகி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன், ஓ பாண்டிய நெடுஞ்செழிய ஆண்டான் இதுதான். அதனால தலைவர் என்று சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நமக்கென்று வரலாறு இல்ல தம்பி. மேல் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடித்தது என்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும். அதை மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. மாவீரர் நாளில் நீங்கள் அந்த உறுதியான ஒரு இனம் போராடித்தது என்றில்லாமல் ஒரு இனம் போராடி வென்றது என்ற வரலாற்றை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற மன கசவுகளை களைந்து உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர்களை நினைவில் கொள். உங்களுக்குள் இருக்கிற ஆண்மை என்கிற அகந்தையை, அந்த ஈகோவை விட்டு, உங்களுக்கு இல்லாத ஒன்று, உங்களுக்கு தராத பதவி பொறுப்பு பிறருக்கு வருது என்றால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும். 7 லட்சம் பேர் இருக்கு. 234 தொகுதி தான். 234 தொகுதியிலும் எல்லாரையும் வேட்பாளர் இட முடியாது. 214 பேர் தான். அவர் யார்? உங்கள் உடன் பிறந்தவர். உங்கள் உடன் பிறந்தவள் அவ்வளவுதான். உங்கள் தந்தைக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் அண்ணனுக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் தம்பிக்காக உழைக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் பிறந்த பெருமை மிக தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக உழைக்கிறீர்கள். இந்த சிக்கலை உணர்ந்துதான் நம் உயிர் தலைவன், நான் பெரிது நீன் பெரிது என்ற எண்ணம் இல்லாது எல்லாவற்றிலும் பெரிது நாடும் நம் இனமும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் களமாட வேண்டும், வேண்டும் அடைஞ்சிராதீங்க. மாவீரர் நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி என்பது இதுதான். இதன் பொருட்டும் சோர்வடைய மாட்டேன். நான் உழவு சக்தியாக பிளவு சக்தியாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கல, நாங்கள் சரியா போகலன்னு உனக்கு வருதா? வெளியே அங்க போய் இருந்து எல்லாரையும் போல கூட இருந்து உள்ள இருந்து எழுதாத. நீ தான் எனக்கு முதல் வெளியே எல்லாரும் எழுதுறாங்க, நாங்க ரசிக்கிறோம், நீ போய் எழுதி ரசிட்டு போறோம். ஆனா இங்க இருந்து கவலைப்படுகிறது. அதை பற்றி பேசுகிறது என்றால் உலகத்திலேயே நாம் தமிழர்கள் தான்.
சாமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம் இல்ல, வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், மகளின் படி மகளின் நலனை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரம் இருக்கு. சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பிரிச்சிட மாட்டான். இப்போது இருப்பவர்களுக்கு பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இது போல எல்லாவற்றையும் மாறி படைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்படும். எனக்கு நான் என்னால் இயன்றளவு என் கனவை, நம் தலைவன் முன்பு வந்த கனவை உங்களுக்கு கடத்து உணர்வு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எழுச்சி விடுகிறீர்கள். இந்த இனம் பேரெழுச்சி கொண்டு பெரும் அரசியல் படையாக மாறி பாதுகாப்பாக வாழ வேண்டியது அவசியம் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கு. என்னை வந்து சந்திக்கிற பெருமரை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து வர உறவுகள், உன்னை தான் நம்புறோம், நீதான் நம்பிக்கை என்று சொல்லும் போதெல்லாம் நான் அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை நம்பி நம் இன உறவுகள் இருப்பதாக சொல்வது போய் நானே உங்களை நம்பிதான் நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், எனக்கு வலிமையான தோள்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற திமிரும் அந்த பெருமிதம் தான் நான் ஏறி அடிக்கிறேன். சில அன்பு பிள்ளைகளே, நறுமை உடன் பிறந்தார்களே, நாம் மிக புனிதமான கனவை சுமந்து நிற்கிறோம். நாம் ஆக திறந்த புரட்சியாளர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு. நீங்கள் மகன்கள், நீங்கள் ராஜகுரு, நீங்கள் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், நீங்கள் திலீபன்கள், நீங்கள் தமிழ் செல்வன்கள், நீங்கள் முதுக்குமார்கள், அப்துல் ரவுப்புகள், நீங்கள் நீங்கள் தன்னலமற்று நீங்கள் பிறந்த இனத்தின் விடுதலைக்கு உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள். எனவே நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள், நீங்கள் மாண்புரிய அடையாதீர்கள். சொல்வது போல அரசியலில் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று இளம் வயது பிள்ளைகள் எழுங்கள், ஓடுங்கள், நீங்கள் அடிமைகள், விடுதலை பெறுமறை ஓடுங்கள். ஒரு நாள் நீங்கள் உறங்கலாம், யாரும் உங்களை எழுப்ப மாட்டார்கள். உங்கள் மரணத்திற்கு என்ன உணர்த்துகிறார், மரணம் வரை ஓடு, ஏன் நீ அடிமை? நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் இந்துவாக நான் மரணிக்க மாட்டேன். அப்படி தமிழ் தேசிய பிள்ளைகள், நீங்கள் அடிமைகளாக, நாம் அடிமைகளாக பிறந்து விட்டோம், ஆனால் அடிமைகளாக மரணிக்க கூடாது. விடுதலை பெற உரிமை பெற தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாம் மரணிக்க வேண்டும் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க. உங்களை போல ஆற்றல் மிகவர்கள், செயல்திறன் மிகவர்கள், அறிவார்ந்த பிள்ளைகள் வேறு மற்ற இனத்தில் இருக்க மாட்டார். நான் ஒரு எளிய மகன், என்னோடு இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பயணிக்கிறீர்கள். நான் என்ன புகழ்பெற திரைக்கவரின் நடிகனா இல்லை, நான் பெரிய தலைவரின் மகனா இல்லை, ஒரு பாமரன் எளிய மகன். என்னோடு இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், பிள்ளைகள், தங்கைகள் பயணிக்க காரணம் என்ன? நான் பிரபாகரனின் மகன், அவன் பிள்ளை என்கிற நம்பிக்கை உங்களுக்கு. இந்த மாவீரர் நாளில் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்வேன், உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன் சமரசம் இல்லாத சண்டை எவனிடத்திலும் சரணடைய மாட்டேன். பணமா இனமா என்றால் நான் பிறந்த பெருமை மிக இனம்தான் எனக்கு முதன்மையான. பதவியா மக்களுக்கான உதவியா என்றால் என் மக்களுக்கான உதவிதான் முதன்மையானதால் என் அன்பிற்குரிய இறைகள், நமக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் நினைவில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற நாளில் நீங்கள் உறுதியேற்க, அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அயராது உழைத்து அளப்பெரிய ஆற்றலாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த ரோகிகளின் வரலாற்றை நுறி எரிந்து அவர்களை வீழ்த்த மரர் எம்ஜிஆர் அவர்கள், குட்டிமணி ஜெகன் உள்ளிட்டோரை இலங்கை அரசிடம் ஒப்படைக்க கூடாது என்று எம்ஜிஆர் அவர்களை இலங்கை அரசு ஒப்படைத்த பெருந்தகையார் கருணாநிதிதான். குட்டிமணி எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும். மரணம் உறுதியாகிவிட பிறகு அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சயனைடு குப்பியை கேட்கிறார்கள். அவர்கள் நாங்கள் சாப்பிட்டு மரண தழுவுகிறோம், தலைவரிடத்தில் கேட்டு அந்த குப்பியை நான் தான் அனுப்பிவிட்டேன் என்று அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள், மரணத்திற்கு முன்பு என்னுடைய கண்களை தானம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் குட்டிமணி அவர்கள் சொல்றார். என்ன காரணம், நாளை மலரபோகிற என் தமிழீழ தாயகத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று அதை கேள்விப்பட்ட சிங்கள வீரர்கள் உயிரோடவே அண்ணனுடைய கண்களை விடுங்கி கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு வழி தாங்கி இருப்பார். உயிரோடவே கண்கள் இரண்டையும் விடுங்கி கீழே போட்டு ஊட்ஸுக்காலால் மிதிர் நறுக்கி இந்த செயலை தகித்துக் கொண்டவர்கள் இவர்கள் தான். இவர்கள் நான் பரமக்குடியிலிருந்து, அரணையூரிலிருந்து, இளையாங்குடியிலிருந்து வண்டி ஏறி வரும்போது கருணாநிதி என் இனத்தின் தலைவன் என்று வந்த வந்து சேர்ந்த இடங்கள் எங்க, அறிவுமதி, சுபவீரபாண்டியன், குலகுருமணி, யா வீரமணி இவர்களோட போது எனக்கு சுபவீரபாண்டியன் ஜெயலலிதா நம் இனத்தின் எதிரி, கருணாநிதி நம் இனத்தின் துரோகி என்று கறி. நாங்கள் எல்லாம் சுபவீரபாண்டியன் கோபம், நம் தலைவரை இவர் துரோகி என்று நான் விளம்பரத்திற்காகவும் கைதிற்காகவும் பேசுகிறேன் என்று சொன்ன என் மூத்தவர்கள் டிஆர் பாலு, விடுதலைகளால் சோனியா காந்தி பேசும்போது ஏன்னா உங்க நாக்கில புற்று வந்து விடுது, ஏன் உங்க எல்லோருக்கும் வாய் கோணி கொண்டது, ஏன் உங்க உதடுகள் பசை போட்டு ஒட்டி கொண்டது, ஏன் சீடு நீங்க பேசுற பேரி ஒண்ணும் கேளப்படாதே, நம்ம வெல்றோம் வெல்றோம், நம்ம அடிக்கிறோம் அடிக்கிறோம், ஒண்ணுக்கும் கலப்படாதீங்க, எதை பத்தியும் கலப்படாது. தமிழ் நாட்டை, தமிழ் இனரை நம்மை தவிர எவனாலும் காப்பாரு. இவர்கள் இந்திய ஏகாதிபத்தியத்துக்குள் சரணடைவார். நம்ம அதிகாரம் வரும்போது இந்திய ஏகாதிபத்தியம் நம்மகிட்ட சரணடை.
வரி ஓரமா அங்க உட்கார்ந்து சொல்லிடுவோம். அதுக்குள்ள தப்பிச்சு பிள்ளை நம்ம தாய் நிலத்தையாவது காப்பாத்தி வைக்கணும். நம்ம முடிச்சிருவோம் எல்லாத்தையும் விட்டு விவசாயி மக்கள் பசியில நம்ம கிடந்தாலும் நம்ம விதநிலை குறி சோறாக்கு வேணாம். இருந்த இருந்தவங்களை நல்லா யோசிச்சு விதைநிலை எடுத்து தற்கால பசினி, ஆனால் விதைநிலை பாதுகாப்பது என்பது நிரந்தர பசினி. எந்த பாமர விவசாயியும் செய்ய மாட்டான். ஆனால் இந்திய அரசு ரிசர்வ் பேங்க் என்ற மத்திய வங்கியில் இருந்து 176,000 கோடி எடுக்கு. அது விதை நெல்லை குத்தி வராக்குவதற்கு சமமான நாடு விளங்கும். ஏன் எடுத்தான்னு அதெல்லாம் அப்புறம் சொல்லி சொல்ல மாட்டோம். அப்புறமா சொல்லுவோம். இப்போ மருதுவ மனையில் ஏறி கொண்டிருக்கான், குளுக்கோ சேர்த்து கொண்டிருக்கான், நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல, கையில தாய் பிடிச்சிட்டு இருக்கா. அது நிக்க அது ஏற வரைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கையில பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு ஸ்டாண்ட் வைக்க துப்பில்லாத நீங்கள் வளர்ச்சி பத்தி பேசிக்கிறடா நாய்களே. வெக்கமல்ல வெக்கமல்ல கேவல் எரிவாயு உருள இல்லாம 90 குழந்தை இறந்து போய் பேசிக்கிட்டு ஒரு நாள் டன்ல டயர் மாதிரி வெடி தெதறியல் என்பார்கள். அப்புறம் நம்ம அரசியல் என்பது மொத்த இந்தியாவுக்கும் இல்ல மொத்த உலகத்துக்குமானது. நமது ராதம் எப்படி வள்ளுவ பெருமகன் உலக பொதுமறை கொடுத்தானோ அப்படி உலக பொதுமைக்கும் நம்ம அரசியலை முன்வைக்கிறோம். தமிழினத்துக்கு மட்டுமான அரசியலை நம்ம வைக்கல, தமிழர்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் தான். நாம் தமிழர் ஆட்சி அமைச்சா கன்னட இருந்த ரோட்ல போகக்கூடாதுன்னு சட்டம் போடுவோமா, மலையாளி வீட்டுக்கு தண்ணி வராதுன்னு போடுவோம், தெலுங்கருக்கு மின்சார இல்லைன்னு போடுவோமா, எல்லாருக்கும் கல்வி இலவசம் எல்லாருக்கும், தரமான மருத்துவம் எல்லாருக்கும், தூய குடிநீர் விநியோகம் அதிகாரம் பயங்கரவாதம் என்றால் இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் என்ற சொல்லுதான் எவ்வளவு புனிதமானது என்றால் சொல்ல கடமைப்பட்டு துணிந்து நில்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், நாங்கள் ஆக சிறந்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் பெருங்குடிகள், பெருங்குடி இனத்தின் மக்கள் என்று சொல்லி நாங்கள் ஆக பெரும் தலைவனை பெற்றிருக்கிறோம். எங்கள் தலைவன் மாபெரும் வீரன் பிரபாகரன் என்று சொல் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். எங்கள் இன விடுதலைக்காக 50,000க்கும் மேற்பட்ட எங்கள் அக்காவும் தங்கையிலும் தம்பிகளும் உயிர் தியாகம் செய்த இனத்தின் கூட்டம் நாங்கள் என்று பெருமையோடு இந்த மாவீரர்களை நீங்கள் உங்கள் உறவுகளாக பெற்றதற்கு பெருமையடையுங்கள். என் உடன் பிறந்தவர்களே, என் அன்பு உறவுகளை பெற்றே, மாவீரர் என்ற மகதான நாடி, தமிழ் இளம் தலைமுறையினர், தமிழ் தேசிய பிள்ளைகள், நீங்கள் உறுதியேற வேண்டி தெளிவனவர்கள் பேசுவது மாதிரி கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி ஒழிகிற மேகங்களாக நீங்கள் மாறி தமிழ் தேசிய மக்கள் இல்லாத ஒன்று ஓர்மைதான், ஒற்றுமைதான். அக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கட்டுக் கொடுத்தது யாருங்க என்று கவிஞர் வாலி அவர்கள் எழுதியது. எந்த மொழியிலும் இந்த பாடல் இல்லை, தமிழன் தான் பாடம். உண்ணா இருக்க கருணம் அந்த உண்மையை சொன்னா, ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக கலகலையா வெடிச்சு ஒட்டாம ஒதுங்கி நின்னா வளர முடியுமா, ஒற்றுமை இல்லை என்றால் உயர முடியுமா என்று நமது தாத்தா பட்டுக்கோட்டை ஞானசுந்தரம் அவர்கள் பாடுற அஞ்சாம் வகுப்பு பாடல, 4 காளை மாடு ஒரு இந்த பாடம் வேற எந்த மொழியிலும் இல்லை, தமிழன் தான். 4 காளை மாடும் ஒன்றாக நிற்கிற போது சிங்கத்தை குத்தி வரடி, தண்டையிட்டு தனித்தனியாக பிரிந்து நிறும் போது சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து நின்ற இந்த கதை தமிழர்களுக்கு சொல்லப்படும். கற்றோம், ஆனால் உணர்ந்தோமா, அறிந்தோமா, அதன்படி வாழ்ந்தோமா? இல்லை. ஒரு தந்தை மரணப்படுக்கை, 4 மகன்கள், 4 மகன்களையும் அடித்து அந்த விறகு கட்டையை தூக்கி, விறகு கட்டை தூக்கி கொண்டு வாருங்க, இது கதை பாடத்தில் இருக்கு. விறகு கட்டை கொண்டு வரும் போது ஒவ்வொரு மகனையும் கட்டோடு உடையுங்கள் என்கிற, அடித்தால் கை வலிக்கிறது, உடையில் தந்தை சொல்கிறார் கட்டை பிரித்து ஒவ்வொரு கட்டையாக எடுத்து அடியுங்கள், ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிக்கிறார்கள், உடைந்து போகிறது. இதாண்டா மகன்களை வாழ்க்கை. ஒற்றுமையாக கட்டாக இருக்கிற போது நீங்கள் உடைக்க முடியவில்லை, தனித்தனியே கட்டையாக இருக்கிற போது எளிதாக உடைத்து விட்டீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதுதான் நமது அண்ணன் பழனிபாபா அவர்கள், தமிழ் பேரின மக்கள் இன வெறி கொள்ளுங்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்று கற்பிக்கிறார். சாதி மதங்களாக நீங்கள் பிரிந்து நிற்கிறவரை ஆளப்படுவீர்கள், சாதி மதங்களாக பிரிந்து நிற்கிறவரை உங்களை அச்சப்படுத்துவார்கள், தனிமைப்படுத்துவார்கள். ஆனால் மொழி இனமாக ஒன்றிணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று அதை புரிந்து உணர்ந்து தமிழ் இளம் தலைமுறையினர், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளின் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், நீங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வோடு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். இதுதான் இந்த மாவீரர் நாளில் நீங்கள் உறுதியேற்க வேண்டிய ஒன்று. மாவீரர் நாளை நடத்துவதல்ல பெருமை, அதை போற்றுவதல்ல பெருமை, அதை போற்றுவதல்ல உன் கடமை. மாவீரர்கள் தூக்கி
சுமந்த கனவை நிறைவேற்றி முடிப்பதுதான் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை, உனக்கான பெருமை. அன்பிற்கினியவர்களின் அருமை சொந்தங்கள், பெரிதும் நம்பிக்கை ஒன்று நேசிக்கின்ற நம்பிதங்கள், நீங்கள் எல்வழி உணர்ந்தவர்கள், இனத்தின் வழி உணர்ந்தவர்கள், நம் மாவீரர்களின் கனவை சுமந்து நிற்பவர்கள். அந்த கனவை நிறைவேற அயராது களப்பணி ஆறுங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி, உலகெங்கும் வேர் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களிடலே, தமிழ் தேசிய மக்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும் என்பதை சொல்லி, இந்த மாவீரர் நாளில் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நம் மாவீரர்கள் கனவை நிறைவேற்ற உறுதியேற்போம். மாவீரர் இந்திய குருதி, ஈழம் வெல்வது உறுதி. இங்கிருந்து எப்படி வெல்வாய், வெறும் வாய்ப்பில் வெறும் வெடிப்பில் அது வரும் வாய்வீச்சு வீரம், இதெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார். அதிகாரம் நம் கைக்கு வந்த பிறகு நீங்களே நினைச்சு பார்க்காததெல்லாம் உங்கள் உடன் பிறந்தவன் நான் என்ன இருந்தாலும் இப்படி பண்றாரு அப்படி நீங்களே சொல்லுவீங்க. அண்ணா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கு, நடக்கும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு உடரேறி இருக்கிறோம். நம் கண் முன்னே நெஞ்சு முன்னே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை உங்கள் இதயத்துக்குள் எரிய விடுங்கள். மாவீரர்களின் ஈகரை உங்கள் இதயத்துவரில் எழுதி வையுங்கள். அவர்கள் ஆகவில்லை சரித்திரமானார்கள் என்பதை புரிந்து கொண்டு, என் அன்பிற்குரிய பிள்ளைகளின் அருமை சொந்தங்களை நம்பிதங்கைகளை, நம் மாவீரர்களுக்கு நம் புரட்சிகரமான எளி மிகுந்த வீர வணக்கத்தை எழுதுவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் மாவீர தெய்வங்களுக்கு என்னுடைய புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.